சரி, இப்ப நம்ம அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 7.1 1 பாக்குறோம். 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், 2x3 மேட்ரிக்ஸ். வி ஆர் ஃபார்மிங் 2x3 மேட்ரிக்ஸ். 2x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா எவ்வளவு ரோ எவ்வளவு காலம் இருக்கும், ரெண்டு ரோ ரெண்டு காலம் வந்து இருக்கும் இல்லையா. அப்ப ரோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல A11, A12, A13 நம்ம இங்க எழுதிக்கலாம். நம்ம சம் செய்யணும். இப்போ A11, A12, A13 இங்க ரோ பாரு. ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா இங்க 1 1 1, இதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து செகண்ட் ரோ அப்படின்னா இங்க என்ன வரும், இங்க 2 வரும், இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். நல்ல செகண்ட் ரோ. காலம் எப்படி வரும், காலம்னா இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இது எத்தனாவது காலம், செகண்ட் காலம் இது எத்தனாவது காலம், தேர்ட் காலம். ஸோ இது வி ஆர் ரைட்டிங் இப்போ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி போடும்போது இது டிட்டர்மினன்ட். இது அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த எக்ஸைஸில் பார்ப்போம். ஸோ இது வந்து அணிகள். இதனுடைய ஆர்டர் என்ன, 2x3 அது கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ வி ஆர் ஃபைண்டிங் திஸ் ஒன். இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஏஐ ஜே ஈக்குவல்டு ஐ மைனஸ் 2j ஹோல் ஸ்கொயர் தென் ஹோல் பை 2 இல்லையா. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கும், முதல்ல ஃபர்ஸ்ட் ரோவில் தான் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, A11 தென் A12 தென் A13 இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐ. ஐ என்ன, 1 மைனஸ் 2 பிராக்கெட் ஜே என்ன, 1. இதை அப்படியே என்ன பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே மாடுலஸ் எல்லாம் இல்லை, பழக தோசத்தில் நம்ம மாடுலஸ் போட்டேன். இங்கே பை 2 தட் இஸ் 1 மாடுலஸ் இருக்கா கொஸ்டின்ல, நோ மாடுலஸ் வந்து இல்லை, எல்லாமே ஸ்கொயர்டு இல்லையா. ஸோ 1 - 2 ஹோல் ஸ்கொயர் பை 2 தட் இஸ் -1 ஹோல் ஸ்கொயர் பை 2 அவசியம் இல்ல, வேணும் இந்த இடத்துல 6 அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டா. ஒரு டைம் சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சு, நீ வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணியே நீ போடு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், -3 ஹோல் ஸ்கொயர் இங்கே பை 2 இருக்கா. ஸோ இந்த இடத்துல 9/2 தென் ஆஃப்டர் இயர் -5 ஹோல் ஸ்கொயர் பை 2 ஸோ ஈக்குவல் டு 25/2. இப்போ இந்த நம்ம ஆன்சர் வந்து ரெடியாக எழுதிக்கலாம். இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வரும், இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 தென் 9/2 25/2. மறந்து இப்படி எழுதக்கூடாது, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதனால இதை வந்து ஹைட் பண்ணிக்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செகண்ட் வந்து கண்டுபிடிக்கணும், செகண்ட் ரோ கண்டுபிடிக்கணும். வேணா நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ ஏ, ஸோ ஏ செகண்ட் ரோங்கிறப்போ A2 இல்லாட்லேயும் A2 இல்லாட்லேயும் A2. இப்போ காலம் மட்டும் நம்ம போடுறோம், காலம் என்ன, ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தென் தேர்ட் காலம் அப்படின்னு இருக்கலாம். இங்கே நம்ம பிராக்கெட் போட்டு இந்த 2 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2 இந்த 2 நம்ம எழுதல, இந்த கொஸ்டின்ல இருக்கையா நம்ம இங்க என்ன இருக்கு, ஐ ஐயோட ரெஃபரன்ஸ் என்ன, இந்த இடத்துல ஜே. சப்போஸ் இங்க வேற நம்பர் இருந்தா அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சப்போஸ் 3a அப்படின்றதுனா அந்த 2-ஐ 3-ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே 2 - 2 ஹோல் ஸ்கொயர்னா ஒரு 0 இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் வந்து எழுதியாச்சு. இங்கே 2 - 2 ஹோல் ஸ்கொயர்னா
மைனஸ் டூ மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணினா ஃபோரு, ஸோ ஃபோர் பை டூ, ஃபோர் பை டூவை கேன்சல் பண்ணினா எவாலிட்டி டூ. தென் ஹியர் மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் பண்ணினா சிக்ஸ்டீன், ஸோ சிக்ஸ்டீன் பை டூ கேன்சல் பண்ணால் எவாலிட்டி எயிட். ஸோ இது ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் தட் ஒன்று நைனு டுவெண்ட்டி ஃபைவ் தென் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்டீனா, ஃபோர் பை டூ சிக்ஸ்டீன் பை டூ. ஸோ இதில் இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ அடுத்த பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாகவே அப்படியே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஆன்சரில் ஒன் பை டூவாக காமனாக எடுத்துருக்கு, அப்படியே வேணால் இருக்கு இங்கே ஒன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டுட்டு, அப்போ இங்கே இங்கே டூ காமனாக எடுத்ததுனால இந்த ஃபோரு இங்கே சிக்ஸ்டீன் வந்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒன் பை டூ காமனாக எடுக்கிறோம், அப்படி டூ இல்லை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இங்கே வந்து ஃபோர்னு வச்சுக்கணும். இங்கே ஃபோர் சிக்ஸ்டீன் இருந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம், அந்த அந்த இடத்துல கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுன்னா ஒன் பை டூ வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இது அந்த கொஸ்டின் நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பாரு, இதில் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இது போட்டால் டிட்டர்மினன்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி மறுத்து வரும். டிட்டர்மினன்ட் வந்து அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் வந்து ஏ ஒன் ஒன், இந்த ஏ ஒன் ஒன்னுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் செவன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன்று, ஸோ டூன்னு ஆகும். ஸோ பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டூ. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணிப்பாரு. இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முதல்ல ப்ளஸ்ஸு போடு, ரூட் டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன், ரூட் டூ ஸ்கொயர் என்ன டூ இல்லையா, ஸோ டூ மைனஸ் ஒன்னு ஒன்று, இந்த ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி மைனஸ் போட்டாலும் ஸ்கொயரில் மைனஸ் போட்டாலும் நமக்கு அதே ஆன்சரே தான் வரும். நான் கம்மிங் நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன இருக்குது மைனஸ் க்யூ க்யூ போயிட்டு இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ தேர்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர், ஸோ டுவெண்ட்டி செவன் இல்லையா, ஸோ நமக்கு மைனஸ் க்யூ க்யூ. ஸோ க்யூ க்யூப் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் க்யூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன், டுவெண்ட்டி செவன் என்ன வரும் நமக்கு மைனஸ் ஃபோர், இந்த இடத்துல மைனஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல மைனஸ் த்ரீ அப்படின்றது எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்படிலாம் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் தேர்ட்டி ஒன், இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருந்த ஏற்கனவே மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் த்ரீ ஹோல் க்யூ இங்கே மைனஸ் தேர்ட்டி ஒன், மைனஸ் த்ரீ ஹோல் க்யூ பண்ண டுவெண்ட்டி செவன் இல்லையா, மைனஸ் ஃபோர். ஏன்னா க்யூப்புக்குள்ள ஆறு நம்பர் வருது, ஆறு நம்பர் வரப்போ மைனஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் இல்லையா, ப்ளஸ் டுவெண்ட்டி செவன், திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். ஸோ எவ்ரி டைம் இந்த மாதிரி ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். தென் ஹியர் ஆர் ஈக்குவல் டு த்ரீ பை டூ மைனஸ் ஒன், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுத்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒன். இதுவும் அப்படி ஆன்சர் செக் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே வந்து ஆர்க்கு என்ன பண்ணுறாரு ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் திஸ் இஸ் ஃபார் த்ரீ பை டூ வந்து, ஸோ திஸ் ஆன்சர் ஆல்சோ கரெக்ட். இங்கே எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன், திஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதனுடைய அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம எந்த யூடியூப்பில் என்ன நேமில் பார்க்குறோம், கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்துட்ருக்குறோம். இந்த செகண்ட் வால்யூம் பொறுத்தளவுக்கு பெரிய கொஞ்சம் புக்கே பெருசாக இருக்குது, நிறைய சம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட்லேயே டுவெண்ட்டி ஃபோர் சம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது, பட் பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த டூ மந்த்ஸுக்குள்ளெல்லாம் இந்த புக்கு முடிக்க முடியாமங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் தான். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சேம் நேமில் ஃபேஸ்புக்கில் இருக்கு. அதே மாதிரி ஜிமி ஸ்கூல் அப்படிங்கிற நேமில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் இந்த ரெண்டு நேம்லையுமே இருக்குது. யூ ப்ளீஸ் தேங்க்யூ ரெஃபர் டு அதர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.